ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் ரெயின்க்கும் ஐடல் மேனேஜருக்கும் நடந்துகிட்டு இருந்த கோல்ட் வார் எண்டாகி ஹார்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஐடல் மேனேஜர் தன்னோட ரெசக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணிவிட்டு போகும்போது கூடவே இன்ஃபினிட்டி பவர் ஐடல்ஸையும் கூப்பிட்டு போகிறாங்க, அதுவும் மியாங் சுவை தவிர. அதனால யுன்சினா இதெல்லாம் தன்னால் தான் நடந்ததுன்னு திங்க் பண்ணி ரெயின்கிட்ட பேச போவான். ரெயின் அவளோட ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்கிறது பார்த்துட்டு, என்ன நீ அழுதியா அப்படின்னு கேட்கவும், அவளும் உங்கள் குட்டி கண்ணுக்கு இது கூட தெரியுதா அப்படின்னு சொன்னதான் அவன் சிரிச்சிருவான். அவனுமே அவங்க அப்பா மேட்டை தான் ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பான். இப்போ ரெண்டு பேர் மூடுமே கொஞ்சம் பெட்டர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு யுன்சேனா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட தான் ரெக்கார்ட் பண்ண சாங்கு கொடுத்து, இதான் நான் ரெக்கார்ட் பண்ணது, இதை கேட்டுட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். இந்த டைம் அவனுக்கு கம்பெனிலேருந்து கால் வரும். இங்கே கம்பெனிக்கு வெளியே ஃபேன்ஸ் எல்லாருமே கேண்டில்ஸை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்ஃபினிட்டி பவர் ஐடல்ஸ் பிரேக்கப் பண்ணக்கூடாது, அதுக்கு நாங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால தான் அர்ஜென்ட்டாக மீட்டிங் வைப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதுக்காக. மீட்டிங்கில் எல்லாரும் ஐடல் மேனேஜரையும் இன்ஃபினிட்டி பவர் ஐடல்ஸையும் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஐடல்ஸே இப்படி பண்ணாங்க, மேனேஜர் கூப்பிட்டா மணிக்காக பின்னாடியே போயிடுவாங்களா, அவங்களுக்கு ஒரு லாயல்ட்டியே இல்லை, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது, நம்ம கேஸ் போடணும், கேஸ் போட்டு பெனால்ட்டி அமௌண்ட் வாங்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க நம்மளையே பேக் ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க. பட் இங்கே ரெயினுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால் அவங்க மேலே கேஸ் போட முடியாது, கேஸ் போட்டால் அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும்னு. ஏன்னா இவங்க அப்பா மேட்டர் வெளியே வந்துச்சுன்னா அது கம்பெனியோட இமேஜை ரொம்பவே டேமேஜ் பண்ணும், அதனால இவங்களால் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ அதனால் ரெயினும் ஃபஸ்ட்டு மியாங்ஸ்வை கண்டுபிடிங்க, அதுக்கு பிறகு தான் நம்மளால் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மியாங்ஸ்வை கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் அட்டன் பண்ணிடுவான். இப்போ மியாங்ஸ்வை காமிக்கிறாங்க. மியாங்ஸு கைட் முடிச்சுட்டு வந்தது ஒரு கால் வந்திருக்கலாம், அப்போ தான் இவனுக்கு அந்த பிரேக்கப் மேட்டரே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரேக்கப் வீடியோவில் ரேகுன் எங்கள் மூணு பேருக்கும் மியாங்ஸுக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிறோம், அவனோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன ரீசனுங்கிறத எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸை சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்டெரக்டாக மியாங்ஸ் மேலே தான் ஃபால்ட்டுங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதனால இப்போ மியாங்ஸு ரேகுனை தனியாக கூப்பிட்டு பேசுவான். நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் எல்லாத்தையும் இப்படி என் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வேறு நீ என்ன நினச்ச, நாங்கள் ஒன்றையும் கூப்பிட்டு வரோம்னு நினச்சியா, நாங்கள் 5 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா எஃபர்ட்டும் போட்டு நாங்கள் உழைச்சோம், ஆனால் லாஸ்ட் டைமில் எங்களுக்குள்ளே இருந்த ஒருத்தனை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று அதில் ரீப்ளேஸ் பண்ணாங்க, உனக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது, ஜஸ்ட் உன்னோட ஃபேஸை வச்சு உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, அதனால கம்பெனியும் உன்னோட டேலண்ட்டை பார்க்காம உன் ஃபேஸை மட்டும் பார்த்து, என்னமோ இன்ஃபினிட்டி பவரோட சக்ஸஸே ஒன்றால் தான் வந்த மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, அப்போ எங்களோட டேலண்ட்லாம் எதுக்கு, நான் ஃபுல்லாக சிங் பண்ணுறேன், அவங்க ரெண்டு பேரும் ரியாலிட்டி ஷோவில் போய் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நீ உன் ஃபேஸை வச்சு எல்லா ஃபேமையும் வாங்கிக்கிற, அப்போது எங்களால் ஒன்று எப்படி ரெகக்னைஸ் பண்ண முடியும், இனி தான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ ஒர்த்லெஸ்ஸுங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட்டு மியாங்ஸும் அவங்க அம்மா மீட் பண்ண போவான். அவங்க அம்மா அவனோட அசிஸ்டண்ட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, என்னோடய பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அப்போயே அவங்க மூணு பேரும் என்னோடய பையனை மட்டும் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது அசிஸ்டண்ட்டும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஓரி பண்ணாதீங்க, அவன் காண்டாக்ட் பண்ணால் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். இவனோட அம்மாவும் மியாங்ஸுவாக நினச்சி ரொம்பவே ஒரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே ரோட்லேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மியாங்ஸ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவான். அப்போ அவங்க அம்மா அவனை பெட் நேம் சொல்லி கூடுவாங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த நேம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மாவும் சாரி சாரி நான் என்ன அப்படி கூட மாட்டேன், நீ எங்கே இருக்க, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப ஒரிடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவனும் நீங்கள் எதையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் இன்ஃபினிட்டி பவர்லேயே பெஸ்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மாவும் மியாங்ஸு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியுதுல நான் தான், எனக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே கம்பெனியில் ட்ரெயினிஸ் எல்லோரும் கம்பெனியில் நடக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் நம்மளோட கரியர் என்னாகிறது அப்படின்னு ரொம்பவே ஒரிட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றி. இப்போ அங்கே வர்ற யூன்ஸினா ப்ராக்டிஸ் பண்ண போவான். இதை பார்த்துட்டு உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா, ஒன்றால் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையே, இப்போ கூட நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவட்ட கேட்கும். இப்போ தான் யுன்சினா ஃபஸ்ட் டைமே எதிர்த்து பேசுவாள். உங்கள் கணக்கு நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிகிறேன், என்னால் ஐடல் மேனேஜரையும் அந்த இன்ஃபினிட்டி பவரையும் பிரேக் பண்ண முடியுமா, இல்லைல்ல அப்புறம் இந்த கம்பெனியில் நடக்கிற மேட்டர்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணு இன்னும் அவள் ப்ராக்டிஸ் பண்ண போனதுனால, ஆமாம் கங்க்ராச்சுலேஷன் நல்லா பண்ணு அப்படின்னு சர்காஸ்டிக்காக சொல்லுவாள். அப்போ அதுக்கு பதிலாக யுன்சினா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவாள். இப்போ அவங்களாம் போன பிறகு யுன்சினாக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மூடே போயிடும். அதனால இப்போ சாங் கேட்டுகிட்டு இருப்பான். அந்த டைம் அங்கே வர்ற ரெயின் அவகிட்ட, என்ன நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தா விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். சாங்கை லிசன் பண்ணுறதும் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய சாங்கை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவனும் நான் கேட்டேன், மெலடி நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பட் அரேஞ்ச்மெண்ட்
படுமோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணவும் சொல்லுவான். இதனால யுன்சினா மறுபடியும் அந்த ஸ்டூடியோ எம்ப்ளாயிட்ட போய் அரேஞ்ச்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பா. இங்கே ரெயினோட ஸ்டெப் மதருக்கும் அவங்க அப்பா மேட்ரு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சதுனால ரெயினை கூப்பிட்டு பேசுவாங்க. உங்கள் அப்பாவோட உமன் யார் அப்படின்னு கேட்கும்போது ரெயின் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதும் அவங்க ஸ்டெப் மதரும், ஓகே உனக்கு தெரியலனா விடு, நான் இன்வெஸ்டிகேட்டரை வச்சுக்கிறேன், பட் நான் எப்போ கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு பிறகு உங்கள் அப்பாவால் கம்பெனிக்கு வர முடியாது, அப்புறம் நீ தான் கம்பெனியை பார்த்துக்க வேண்டியது இருக்கும், நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சைட் ரேயுன் ஐடல் மேனேஜர் சோவை மீட் பண்ண வருவான். அவனும் இன்ஃபினிட்டி பவர் ஐடல்ஸை வச்சு நியூ கம்பெனி பில்ட் பண்ணுற ஐடியாவில் இருப்பான். அதனால் ரெயின் அவங்ககிட்ட இன்ஃபினிட்டி பவரோட ட்ரேட்மார்க் எங்கள் கம்பெனி கூட இருக்குது, ஸோ நீ அவங்கள வச்சு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரெயின் அப்பாவோட டேட்டி சீக்ரெட் என்கிட்ட இருக்குது, அதனால் அவனால் எனக்கு அகேன்ஸ்ட்டாக வர முடியாது அப்படின்னு சொல்லவும், ரேயும் நீ ஏன் இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவனும், நான் 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், அவன் 3 இயர்ஸ் காணாமல் போயிட்டு சடனாக எனக்கு மேலே ப்ரெசிடெண்ட்டாக வந்து உட்காடுறான், இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால் நீ இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாத, எனக்கு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். லேட்டர் கம்பெனி மீட்டிங் நடக்குது. அப்போவும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஐடல் மேனேஜர் சூவை நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண விடக்கூடாது, அவங்க எப்படி நம்மளோட ட்ரேட்மார்க்கை அவங்க காப்பி பண்ண முடியும், ஸோ நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும், 3 டைம்ஸ் அமௌண்ட் பெனால்ட்டியாக கேட்கணும், இப்படி நம்ம லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வர்ற ரெயின், நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அவங்கள நம்ம அப்படியே விட்டுற போகிறோம் அப்படின்னு சொன்னது, என்னது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதே இது ப்ரெசிடெண்ட்டாக இருந்தால் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னது, ஓ அப்படியா, இப்பவுமே நான் கால் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, நான் இன்ஃபினிட்டி பவர் ஐடல்ஸ் மேலே எந்த கேஸும் போட போகிறதில்ல, பட் இங்கே உள்ளவங்க எல்லாருமே உங்களோட டிசிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒருவேளை உங்களுக்கு என்னோடய டிசிஷன் பிடிக்கலான்னு நீங்கள் கம்பெனியே பார்த்துக்குங்க, நான் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், உங்களுக்கு என்னோடய டிசிஷன் ஓகேனா நீங்கள் இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னது அவங்க அப்பாவும் மண்டையாட்டிடுவாங்க. இங்கே மீட்டிங்களோட மற்ற எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும், இதனால நமக்கு நிறைய மணி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரெயின் அதுக்கான சொல்யூஷன் நம்ம மணியை சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மியாங்ஸு ராயும் வச்சு சோலோ சாங் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த ராயும் தான் மியாங்ஸோட க்ரஷ், ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு சாங் ப்ரிப்பேர் பண்ணுறது யார், இது வரைக்கும் ஐடல் மேனேஜர் தானே பண்ணாங்க, நம்மக்கிட்ட சாங் ரைட்டர் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள ரேயும், ரெயினை பார்த்து நீ பண்ண வேண்டியது தானே, நீ அவனை விட பெட்டர் தான், ஸோ நீ சாங் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. இப்போ ரெயின் மீட்டிங்கை என் பண்ணிவிட்டு அவளை தனியாக கூப்பிட்டு பேசுவான், நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் நான் என்னோட லைஃப்பில் சாங் ரைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது நமக்கான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஸோ நீ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு, ரெயின் அப்பாவோட அஃபேர் பற்றியும் இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு அது எம்பரசிங் ஆகிரும், அதனால நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான், ஸோ நீ ஏன் மேலேயோ என்னோடய ஃபேமிலி மேலேயோ நீ கன்சர்ன் பண்ண வேண்டியதில்லை, நீ கம்பெனி ஒர்க் மட்டும் பார்த்தா போதுன்னு சொல்லி ரெயின் ரூடாக பேசிட்டு போயிடுவான். அவன் அப்படி பேசிட்டு போனதுனால ரெயின் ரொம்பவே அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிருவான். இந்த சைட் யுன்சினா வீட்டுக்கு நிறைய மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கும், இதனால் இப்போ ரெயினுக்கு கால் பண்ணி நீங்கள் தான் அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும், ஆமாம் நீ சீக்கிரமே அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதும், அதான் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு 24 ஹவர்ஸே பத்தாது, எனக்கு சாங் சீக்கிரமே வேணும், நான் இது உன் கம்பெனி ப்ரெசிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் யூனிஸ்னா ஷாப்பில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரெயின் வீட்டுக்கு போவான், அவனுக்கு அந்த மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. பட் அவன் வீட்டில் இல்லாதனால அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட மொபைலுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வரும், யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா அந்த சைட்லேருந்து மியாங்ஸு பேசுவான், நான் உனக்கு அன்னைக்கு தந்த ஹேட் எனக்கு உடனே வேணும், அதனால ஹோட்டலுக்கு வந்து தா, வரும்போது பீஸா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே ரெயினும் இல்லாததுனால யுன்சேனா இப்போ மியாங்ஸுவை பார்க்க கிளம்பி போவான். அங்கே போனதும் பீஸாக்குள்ள அமௌண்ட்டை கேட்டால் அவன், நான் கைடாக இருந்தேன்ல அந்த ஃபீலை கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ உள்ளே போனதும் மியாங்ஸு ஃபாஸ்ட்டாக பீஸாவை எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு, என்ன நீ பல நாள் பட்னியாக கிடந்த மாதிரி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னு சொல்லுவான். ஏன் நீ ரூம் சர்வீஸ் கால் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணலை, எங்கள் கேங் பிரேக்கப் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது, பட் இப்போ நான் தான் ஒழிய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யுன்சேனா, உனக்காக உன்னோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கும் மியாங்ஸும், என்ன எத்தனை பேர் ஆன்லைனில் கழுவி ஊற்றுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே இன்னொரு ஹேட் இருக்கிறத பார்த்துட்டு யுன்சேனா மறுபடியும், அதான் உங்ககிட்ட ஹேட் வச்சுருக்கல வேறு எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணேன், எனக்காக என்னோடய சைடில் இருக்கிறது 2 பேர் தான், என்னோடய கான்ட்ராக்டர் ஸ்டாஃபும் ஃபேன்ஸும் தான், பட் அவங்க 2 பேருக்கு முன்னாடி என்னோட இந்த சைடை காமிக்க முடியாது, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணதுனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு
பீஸாக்காக அமௌண்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு கால் பண்ணால் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிடும். இப்போ யுன்சினா நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு வரும்போது ரெயினும் மியாங்ஸுவோட அசிஸ்டண்ட்டும் மியாங்ஸுவை இன்னும் கண்டுபிடிக்கலாம், அவன் எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறத கேட்டுட்டு இப்போ யுன்சினா ரெயின்கிட்ட போய் மியாங்ஸும் அவன் இருக்கிற பிளேஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான், பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே தேடுறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவான். மியாங்ஸு ரூமில் காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும் அவன் யுன்சினா தான் வந்திருக்கான்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே ரெயின் வந்து நிற்பான். இப்போ ரெயின் உள்ளே போய் அவங்ககிட்ட பேசுவான், உன்னை பற்றி எவ்வளோ பேர் ஒரிடாக இருக்காங்கன்னு தெரியுமா, உன்னோட ஃப்யூச்சர் நினச்சி உனக்கு கவலை இல்லையா, எப்படி நீ இப்படி ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரிடாக இருக்கிறதுனால தான் இங்கே இப்படி ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இப்படி வந்து தனியாக உட்காந்தனா எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது, உனக்காக உன்னோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மியாங்ஸும் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு பயமாக இருக்குன்னு கோவம் வரலையா, ஒன்று உன்னோட டீம்மேட்ஸ் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நீ இப்போ கோவம் தான் பண்ணணும், அவங்கள எப்படியாவது நீ உன்னோட சிங்கிங்கை வச்சு பீட் பண்ணி ஆகணும்னு தான் உனக்கு இப்போ தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக கம்பெனி வச்சுருக்கிற பிளான் சோலோ சிங்கிங் தான் அப்படின்னு சொன்னதான். அதை கேட்டு மியாங்ஸு நீங்கள் தானே ஒன்ஸ் நான் சிங்கராகவே ஆக முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் சொன்னேன், பட் யுன்சினாவோட சாங் உன்னோட வாய்ஸ்க்கு நல்லா மேட்ச் ஆச்சு, உனக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று சோலோ சிங்கிங் இல்லைனா சிங்கிங் கரியரே நீ மறந்துடலாம், ஏன்னா கம்பெனி ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நம்பி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கு டைம் எடுத்து திங்க் பண்ணிக்கோ, ஆனால் சீக்கிரமே உன்னோட டிசிஷன் சொல்லு, அப்போ தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். இப்போ வெளியே வந்தது யுன்சினா கிட்டே நீங்கள் ரெண்டும் அவ்வளோ க்ளோஸா, அவனோட அசிஸ்டண்ட்டுக்கே அவன் எங்கே இருந்தான்னு தெரில பட் உனக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்கவும் யுன்சினா நாங்கள் ரெண்டும் க்ளோஸ்லாம் கிடையாது, மேபி கைட் சேர்ந்து பண்ணதுக்கு கூட க்ளோஸ் ஆகிருப்போமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ரெயின் நீங்கள் க்ளோஸ் ஆனது உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவன் கால் பண்ண இனி நீ அட்டன் பண்ணு, ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் தேவை, பட் இப்படி ஹோட்டலுக்கெலாம் வராத, ஏன்னா ப்ரெஸ்காரங்க பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்யூப்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பான். அவளும் ஆமா நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்டை வச்சு எடுத்த ஃபோட்டோவை அவனுக்கு சென்ட் பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஆமாம் இதுக்காக எனக்கு தேங்க்ஸே நீ சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது யுன்சினா அதை நான் நேற்று நைட்டு உங்கள் ஹவுஸ் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கிட்ட ரெயின் சிரிப்பான். இதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகும். ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.